எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை பார்க்கறதுக்கு. லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி வந்து கொஞ்சம் அவுட்டிங் வீடியோஸ்லாம் எடுத்திருக்கோம். ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கோம், இன்னும் ரெண்டு போஸ்ட் பண்ணலை. சீக்கிரமாக போஸ்ட் பண்ணிவிடுவோம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னைக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஓகே எங்களுக்குன்னு ஒரு கான்செப்டும் கிடையாது, நீங்க என்ன கேட்குறீங்களோ அதுதான் நாங்கள் செய்யறோம். நீங்க ரொம்ப நாளா கேட்டிருந்தீங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் அரேஞ்ச்மெண்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு. சோ இன்னைக்கு விஜயகாந்த் கோர்ல பேசுறாரு, அதனால இன்னைக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் அரேஞ்ச்மெண்ட்டை வந்து நம்ம ஒரு விளாகா பார்க்கலாம். சோ அகைன் all credit goes to our home minister. இல்ல all credit goes to Ashwin cameraman. editing எல்லாமே வந்து ஆச்சு குட்டி. இது கூட கொஞ்சம் பத்துபா போட்டுதாப்பா. பத்துபா என்னடா பத்துபா? பையே. சோ இந்த வீடியோவை நம்ம என்ஜாய் பண்ணுவோம், எங்க கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. பட் அகைன் நீங்க எதிர்பார்க்கற அளவுக்கு எங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல இருக்கானு ஒண்ணும் தெரியல. அதான் ஒண்ணு இல்ல தெரிஞ்சிச்சா பெருக்கா? இல்ல அது வந்து அவங்க பார்த்து சொல்லணும், ஒண்ணு இல்ல சொல்லிட்டு. அதான் ஒண்ணுமே இல்ல. ஏன்னா மேக்கப் அவங்க வீடியோ போடும்போதே உங்களுக்கு தெரியும் அவங்க என்ன யூஸ் பண்றாங்கன்னு. வீட்ல மத்தவங்க கேக்குறாங்க ஓகே, இவரோட அக்காவே கேக்குறாங்க எனக்கு அதுதான். எங்க அக்கா கேக்குறாங்க அதெல்லாம் விடுங்கம்மா, அப்படி என்னதான் இருக்கு எடுத்து போட பாப்போம், நானும் பாக்கணும் அப்படின்ட்டாங்க. சோ அக்கா சொன்ன பிறகு வந்து அப்படி இல்லை கிடையாது, அவங்கதான் வந்து ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். சோ அதனால பாப்போம் அப்படி என்னதான் இருக்கு இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல இருக்குன்றத பாப்போம். பார்த்துட்டு கடைசியில நீங்க கமெண்ட்ஸ் கொடுங்க. கிடையாது காலையில குளிச்சுட்டு போகும்போது வந்து தலைவாரிட்டு போட்டு ஓடி போயிடுவோம். ஆனா துறக்கும் போது நிறைய விஷயங்கள் கண்ணில் படும், என்ன ஏதுன்றது நமக்கு தெரியாது. இல்ல உள்ள எதுவுமே இருக்காதுன்னு சொல்லணும் அவருக்கு ஏத்த மாதிரி. சென்ஸுக்கு தேவையானது அவ்வளவு இதுக்குள்ள இல்ல. சோ அதனால வந்து வாங்க உங்க கூட உங்களுடைய ஆசையால என்னுடைய ஆசையை நிறைவேற்றி என்ன இருக்குதுன்னு பாப்போம். ஆனா ஒரு விஷயத்த ஒத்துக்கணும், இதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்ததே நீதான் செல்லம். அதனால உனக்கு தெரியாம உள்ள ஒண்ணும் இல்ல. தெரியாம இருக்காது, மேபி ஒன் பை ஒன்னா வாங்கினது வந்து குமுலேட்டிவா பார்க்கும் போது ஒரு நல்லா இருக்கும். ஏன் அந்த 11 லட்சம் ஓட்ட 11 செகண்ட்ல முடிச்சு? அது நான் இல்ல இது நான் இல்லங்கற ஃபர்ஸ்ட் இந்த செக்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? இந்த செக்ஷன்ல போயிரும். சரி ஓகே. கேமராமேன் ரெடியா? நான் எப்பயோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படியா? ஓகே. அப்போ ஐயோ என்ன தம்பி கீழே விழுந்திருக்கு. சோ ஒரு கிளான்ஸ் பாத்துக்கோங்க. ஓகே. சோ மேல பாத்தீங்கன்னா இது வந்துட்டு என்னோட 11 o'clock அங்க போனோம், 7 o'clock இங்க போனோம், 10 o'clock இங்க எங்கெங்கயோ பேங்கிள் கலெக்ஷன்ஸ். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி வந்துட்டு கலர் போகாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பேக்ல போட்டு நான் வச்சிருக்கேன். இந்த பேக் வந்து உங்களுக்கு டி நகர்ல கிடைக்கும், பிளாட்ஃபார்ம் ஷாப்ஸ்லயும் கிடைக்கும், போத்தீஸ் அந்த மாதிரி கடைகள்லயும் கிடைக்கும். பொய் பொய் அதெல்லாம் பொய். பாருங்க மக்கள். சோ இது வந்து பேங்கிள்ஸ் வந்து இந்த மாதிரி. நானும் இது பார்க்கல, இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். நான் முடி வைக்கிறேன். ஓகே. சோ வச்சிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா தலைக்கு அப்ளை பண்ற ஆயில், வீட்லயே காசின எண்ணெய். நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் இவங்க அக்கா இதை ரெடி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எர்வாங்கட்டின் ஆயில் அமேசான் காடுகளில் மூலிகையை எடுத்துக்கொண்டு அப்படியே அரைச்சு எங்க அக்கா எனக்கு எங்களுக்கோசம் உட்காந்து வீட்டுல ப்ரிப்பேர் பண்ணி பார்சல் பண்ணி கொரியர் பண்ணி அபுதாபி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இதுதான் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஒரே நிமிஷம் அக்கா, தேங்க்ஸ் அக்கா,
நல்ல ஹேர் growth இருக்கும் இது வீட்ல ரெடி பண்ண எண்ணெய் ரெண்டாவது நல்ல குளிச்சிங்க ஆமா இது இந்த எண்ணெயில என்னென்ன கலந்திருக்கு இது என்ன அப்படிங்கறதும் அந்த மஞ்சள் பொடி ஃபேஸ்க்கு அப்ளை பண்றதும் கேட்டிருக்கீங்க இது ரெண்டுத்தையும் நான் ரெண்டுத்தையும் சேர்த்து இன்னொரு வீடியோல நான் அப்லோட் பண்றேன் இப்போதைக்கு எண்ணெய் இது எக்ஸ்ட்ரா பாட்டில் எண்ணெய் எண்ணெய் வேணும் நான் இங்க வச்சிருக்கேன் மலை குடுமா எண்ணெய் வேணும் சோ இங்க வச்சாச்சி அதுக்கு அப்புறம் வந்துட்டு இது as usual banded ஒரு எமர்ஜென்சிக்காக ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இது நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ற பாதாம் வித் குங்குமப்பூ மிக்ஸ்ட் ஆயில் எக்ஸ்ட்ரா பிராண்ட் வச்சிருக்கேன் நிறைய பேர் கேக்குறீங்க எங்க வாங்குனீங்கன்னு சொல்லிட்டு கடையில தான் வாங்குனோம் மூலிகை ஷாப் அது பேர் என்னமா நாட்டு மருந்து கடை நாட்டு மருந்து கடையில உங்களுக்கு கிடைக்கும் சோ அங்க வாங்குனது தான் இது அதுக்கு அப்புறமா ஒரு நிமிஷம் நான் திருப்பி அங்கேயே வச்சிடுறேன் என்ன என்ன ஐட்டங்களோ இது வந்து ஆலிவ் ஆயில்ங்க ஃபேஸ்க்கு அப்ளை பண்றது நைட்ல என்ன அப்ளை பண்றீங்கன்னு கேக்குறீங்க இல்லையா நான் ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணுவேன் அதுக்கு அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல் இவங்க ஷேவ் பண்ணிட்டு சம்டைம்ஸ் இது அப்ளை பண்ணுவாங்க ஃபேஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறாங்க திடீர்னு உங்களை இன்வைட் பண்ணிட்டாங்க என்ன பண்ணுறது தெரியல நான் ஃபேஷியல்லாம் போகலை பார்லர் போகல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கிட்டு சர்க்கரை இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸை நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா ஃபேஸில் கொஞ்சம் பிரைட்னஸ் இருக்கும் நீங்கள் போயிட்டு பியூட்டி பார்லரில் போயிட்டு செலவு பண்ணுற காசுக்கு இதை போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் ஏன் இத போட்டு நானே கலரா செஞ்சிருக்கேனா பாத்துக்கலாம் இது வெறும் 120 ரூபாய் தாங்க சோ இந்த மாதிரி ஒன்னு வாங்கி வெச்சுโกங்க இது எங்க கிடைக்கும்னா இதுவும் எல்லா இடத்துலயும் கிடைக்கும்ங்க நான் திருப்பி அந்த இடத்துலயே வச்சிடுறேன் அதுக்கு அப்புறம் வந்து தூக்கு 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 லாஸ்ட் வீடியோல நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ஃபேஸ்க்கு வந்து இந்த ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணுங்க நைட் தூங்கும் போதும் காலையில் எழும்போதும் ஸ்கின் அவ்வளோ இருக்கும் சொல்லிட்டு இதுதான் வந்து ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் பாருங்க எவ்வளோ கட்டி போயிருக்கு ஃப்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க ஏசிலே இருக்கிறதுனால இது இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆயிரும் நான் கொஞ்சமா வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவேன் ஸோ அதுதான் இது அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல அந்த வெட்டி வேர் இந்த மாதிரி இது வந்து நாங்கள் க்ரோத் சம்மந்தப்பட்ட எல்லா மூலிகையும் போட்டு எண்ணெய் ஊற வச்சு யூஸ் பண்ணுற ஆயில் பட் நாங்கள் இதை இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலை இது எங்கேம்மா வாங்கணும் தஞ்சாவூர்லையா This is very important இது என்ன அப்படினா இது என்ன இதல நான் என் தேவைக்கு கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா கேஸ்டர் ஆயில் கடுகு எண்ணெய் 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 விளக்கு எண்ணெயா இது எதுக்கு அப்படினா கண்ணை சுத்தி கருவளையம் இருந்துச்சு அப்படினா நமக்கு இருக்கிறதுலாம் கருவளையமே கிடையாதுங்க நம்மலாம் வந்து இந்தியன்ஸ் நம்மலாம் வந்து நம்ம கலரே வந்து டார்க் கலர் தான் நம்மலாம் கருவளையம் அப்படின்னா அது வேற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் நம்ம யாருக்கும் கிடையாது இது வந்துட்டு நைட்ல வந்துட்டு தூங்கும் போது கருவளையம் இருக்கிறவங்க கண்ணை சுத்தி அப்ளை பண்ணிட்டு படுங்க இம்மீடியட்டாலாம் சேஞ்சஸ் தெரியவே தெரியாது தொடர்ச்சியா ஒரு 3 மாசம் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்சஸ் தெரியும் ஸோ அதுக்காக அதாவது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு வந்து அவ்வளோ குளிர்ச்சிங்க கண்ணு நம்ம டெய்லி வந்து டிவி பார்க்கறது மொபைல் பார்க்கறதுனால கண்ணு வந்து அவ்வளோ ஹீட் ஆகிறது வந்து நல்லா குறைச்சி நான் இன்னொன்னும் சொல்றேன் இந்த ஆயில் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு நீங்க படுக்கிறீங்க அப்படின்னா 2 hours முன்னாடி மொபைல் ஆஃப் பண்ணிடணும் டிவிலாம் பார்க்க கூடாது தூங்குறதுக்கு 2 hours முன்னாடியே அதை அப்ளை பண்ணிடணும் மொபைலு டிவி இதெல்லாம் ஸ்டாப் பண்ணினாதான் உங்களுக்கு இம்மிடியட்டா நல்ல சேஞ்சஸ் தெரியும் சும்மா நானும் அப்ளை பண்ணேன் 3 மாசம் அப்ளை பண்ணிட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னா வரா இதுவும் நாங்க செக்ல ஆட்டின அந்த எண்ணெய் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் டிக்டாக்ல அந்த மாதிரி எடை அந்த கடையில வாங்கின எண்ணெய் தான் இது என்னோட தேவைக்காக நான் கொஞ்சமா ஊத்தி வச்சிருக்கேன் இது சிந்தாது கவலைப்படாதீங்க ஏன்னா என்ன தவிர வீட்டுல தான் யாருமே எடுக்க மாட்டாங்க இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ்
இதெல்லாம் அப்ளை பண்ணோம்னா எந்த சைடு எஃபெக்ட் கிடையாது. உங்க ஸ்கின்னுக்கு எந்த டேமேஜும் வர போறது கிடையாது. ஓ வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃப்யூம்ஸ் எல்லாம் வச்சிருப்பேன். நான் யூஸ் பண்ற ஒரே ஒரு கோகுல் சாண்டால், அப்புறம் வாஸ்லின். காலுக்கு வெடிப்பு வருது, நான் பார்லர் போய் கிளீன் பண்றேன், சாக்ஸ் போடுறேன் அப்படிங்கறதெல்லாம் செய்யலாம், தப்பு கிடையாது. அதெல்லாம் மந்த்லி ஒன்ஸ் பண்ணலாம். வாஸ்லின் அப்ளை பண்ணிட்டு படுத்தீங்க அப்படின்னா வெடிப்போட தாக்கம் ரொம்ப கம்மியா இருக்கும், நல்லா இருக்கும், உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரியும். கால் வெடிப்புக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கன்னா, இப்போ வெறும் காலில் நடக்கக்கூடாது ஒன்று. ரெண்டாவது, எவ்வளோக்கு எவ்வளோ வந்து காலை வந்து வெட்டா, அதாவது வந்து எண்ணெய் பதவியோடு வச்சுக்கிறோமோ அப்போது அந்த வெடிப்பு வராது. ஸோ ட்ரைனஸ் தான் மெயின் இம்பார்ட்டண்ட்டு வெடிப்பு வர்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி வரும்போது வேஸ்ட் நைட் படுத்து தூங்கும்போது வேஸ்டிங் மட்டும் அப்ளை பண்ணி தூங்குங்க, உங்களுக்கு வெடிப்பு வந்து தானாக குறையாது. ஆமாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே இதெல்லாம் அதான் இந்த பையனோட ஜெல்லு, ஸோ ரெண்டு மூணு ஜெல் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து செம்பருத்தி எண்ணெய் தலைக்கு அப்ளை பண்ணுறதுக்காக. இதுவும் நாங்கள் இந்த மூலிகை கடையில் தான் இவர் விதவிதமாக இந்த மாதிரியான மூலிகை எண்ணெயெல்லாம் வாங்கி இவங்க அப்ளை பண்ணுவாங்க. செம்பருத்தி ஆயில் நல்லா இருக்கும், ஹீட்டை வந்து குறைக்கும். இவங்க சைட் ஒர்க் நிறைய போறதுனால இதெல்லாம் கொஞ்சம் நைட்ல அப்ளை பண்ணிப்பாங்க. ஹீட்டை குறைக்கிறதுக்கு ரெண்டு ஐஸ் கியூப் மட்டுமே போடுங்க. எதுக்கு இவ்வளவு ஐஸ் கியூப் வந்து வெளியில இருக்க ஹீட்டை குறைக்க வச்சுமா? இந்த மாதிரி ஆயில் வந்து நம்ம பாடிக்குள்ள இருக்க ஹீட்டை வந்து குறைக்கும். அப்புறம் வந்து நெய், டிரெஸ்ஸிங் டேபிள்குள்ள ஏன் நெய் வருது? நெய் எடுத்துட்டு வா, நெய் எடுத்துட்டு வா. அதாவது எனக்கு ட்ரை ஸ்கின்னுங்க. நான் இன்னொன்று சொல்கிறேன், இதெல்லாம் வந்து ஒரு பயங்கரமான சீக்ரெட். இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல. அதாவது வீட்டில் தான் நான் இருக்கேன், நான் எங்கேயுமே வெளியில் போகலை அப்படின்னெல்லாம் நினச்சிங்கன்னா, அப்படிலாம் இருக்கிறவங்க இந்த மாதிரியான நெய் எல்லாம் அப்பப்போ ஃபேஸில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா, சும்மா வீட்டில் இருக்கும் போது அப்ளை பண்ணிங்கன்னா சாஃப்டாக இருக்கும் ஸ்கின்னு. அப்புறம் இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் இந்த நெய்யில் இருக்குது, அது நமக்கே தெரியாது நிறைய விஷயங்கள். அதனால் நெய்யெல்லாம் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் நைட்டு படுக்கும் போது. இந்த ஈவன் இந்த நெய்யை கண்ணை சுற்றி அப்ளை பண்ணால் கூட கருவளையம் குறையும், அதுவும் இருக்குது. அதனால் வந்துட்டு எனக்கு இது வந்து சமையலுக்கு குக் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக மீதி கொஞ்சமாக இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ கூட நீங்கள் வச்சுருவேன் நான் இந்த சின்ன பாட்டில் அப்பப்போ கொஞ்சமாக எடுத்து. ஈவன் நான் என்னோடய லிப்ஸுக்கு கூட வீட்டில் இருக்கும் போது இந்த நெய் போட்டு தான் அப்ளை பண்ணிப்பேன் நான். அப்போ மம்மி சமைச்சு முடிச்சுட்டு என்னென்ன திருமுல் வேலை பண்ணுறாங்க. அதனால நீ பாராட்டணும் வச்சுமா, அதாவது எதையுமே வேஸ்டா தூக்கி போடாம குங்குமம், விபூதி, இது ரெண்டும் வந்து எப்பவுமே என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல இருக்கும். இது வந்து என்னோட மாமியார் விசேஷமா வந்துட்டு கோயில்ல அர்ச்சனை பண்ணி கொடுத்த ஒரு விபூதி குங்குமம். டெய்லி வைக்க சொன்னாங்க, அது ஏன் ரீசன்லாம் எனக்கு தெரியாது, பட் நான் டெய்லி கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சுட்டு எனக்குன்னு தேவையானதை இங்கே வச்சு முதல்ல எங்கள் அம்மாவுக்கு முடி வெட்டணும், காது கேட்க மாட்டேங்க. அதுக்கப்புறம் இந்த செக்ஷன் வந்தீங்க அப்படின்னா எல்லாம் இந்த பாருங்க, இது ஒரு ஆயில். இது வந்து எத்தனை எண்ணம்மா, அந்த ஆயில் தான்டா தம்பி, நான் அதுல சின்ன சின்னதா போட்டு வச்சு இது கைக்கு அப்ளை பண்றதுக்காக. ஆமா, கைக்கு ஒரு ஆயில், முகத்துக்கு ஒரு ஆயில், காலுக்கு ஒரு ஆயில், பல்லுக்கு ஒரு ஆயில், வாய்க்கு ஒரு ஆயில், கண்ணுக்கு வைக்கிறதுக்காக வச்சிருக்கேன். இது வந்து கைக்கு போட்டுக்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சிருக்கேன். இந்த மாதிரியான பாட்டில் எல்லாம் நான் வாங்கி வச்சிருப்பேன், வாங்கிட்டு பிசு பிசுன்னு அடிக்கடி ஸ்ப்ரே பண்றதுக்காக. அது இல்ல என்ன, தண்ணியா இல்ல எண்ணெயா? இல்ல இது வந்து மாமனார் வந்து நியூட்ரிஜன்
க்ளீன் பண்ற ஃபேஸ் க்ளீன் பண்ற ஒரு இது ஒன்னு வாங்கி கொடுத்தாங்க. அது இன்னும் இப்படியே தான் இருக்கு. நான் யூஸ் பண்றது இல்ல, அப்படியே வச்சிருக்கேன் நானு. இதோட 41 முறை. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாடி லோஷன், பாடி லோஷன், இது மாய்ஸ்சரைசிங் க்ரீம். அதுக்கு அப்புறம் இது வந்து உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி அந்த ஸோ அந்த கிளிப் ஜிமிக்கிலாம் இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இந்த மாதிரி ஐக்கியாவில் வாங்கின ஒரு பவுல். இந்த பவுல் எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு வெளில போனாலோ இல்லை புதுசாக ஏதாவது ஒரு நகை போட்டாலோ அப்படி அப்படியே கழட்டி அப்படி அப்படியே வச்சுருவோம். அது சம்டைம்ஸ் எங்கன்னா மிஸ் ஆயிரும். அந்த மாதிரியான விஷயம் எல்லா வீட்லேயுமே நம்ம செய்வோம். அது மிஸ் ஆகக்கூடாதுன்னு எப்போவுமே இங்கே ஒரு பவுல் நான் வச்சுருவேன். இம்மிடியட்டா இப்படி கழட்டுறதோட ஃபர்ஸ்ட் இங்க போட்டுருவேன். அதுக்கப்புறமா என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பொறுமையா நேரம் இருக்கும் போது இதுல இருந்து எடுத்து திருப்பி எந்தெந்த டப்பால வைக்குமோ அந்த டப்பால நான் கரெக்டா வச்சிருவேன். சோ அதுக்காக இப்படி ஒரு பவுல் வச்சு செயின் போடுறனா டக்குன்னு அந்த செயினை கொண்டு வந்து இதுல போட்டு அப்புறமா எடுத்து அடிக்க வச்சுப்பேன். ஆகாம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக. ஆஸ் யூஷுவல் இதெல்லாம் என்னோட ஜிமிக்கி செக்ஷன்ஸ். கொஞ்ச நஞ்சம் உறவு சம்பாதிக்கலங்க, நிறைய உறவு சம்பாதிச்சிருக்கோம். கடைக்கு போய் லாக்டவுனுக்காக க்ளோசிங் டைம் போல இருக்கு, பூவெல்லாம் வாங்கி இந்த மாதிரி எனக்காக இப்படி வைங்கம்மா அப்படி வைங்கம்மான்னு சொல்லிட்டு இப்படி வாங்கி எனக்காக கொடுத்துருக்கா. இதுல ஒரு பூ மட்டும் நான் சாமிக்குன்னு எடுத்து வச்சிருக்கேன், அதாவது எக்ஸ்ட்ரா அலங்காரத்துக்காக. சோ அதாவது இப்ப என்ன சொல்றது அப்படின்னா, உறவுகள் நான் நிறைய சொல்லியிருக்கேன். என்ன சம்பாதிக்கணுமோ இல்லையோ நல்ல உறவுகளை சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு. இது விஜய் டிவில, இது விஜய் டிவில ஒரு உறவுகள் தொடர்ந்து சீரியல் காலையில 6 மணிக்கு ஒரு டீ பண்ணு. யோசிச்சு பாருங்க, இவங்க பூ அதாவது உண்மைதான் அது. ஏன்னா லாக்டவுன் அப்போ வந்து எந்த கார்கோ ஃபிளைட்ஸ் எந்த டிரான்ஸ்போர்டேஷனுமே கிடையாது இந்தியா டு யூஏஇ. ஏன்னா பூ எல்லாமே இந்தியாவிலிருந்து தான் வந்தாகணும். வரலன்னும் போது பூ வைக்கல இவங்க. பூ வைக்காம தான் டிக்டாக் பண்ணியிருந்தாங்க. அப்போ டிக்டாக் இருந்தது. ஸோ அவங்க கீர்த்திலாம் பார்த்துட்டு என்னமா பூ வரல பூ வரலன்னு போது லாக்டவுனுக்கு முன்னாடி இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கயோ போயிட்டு எப்படியோ வாங்கி அங்கிருந்து கொரியர் பண்ணி இங்க வந்து சேர்ந்து ஒரு பெரிய விஷயம்தான். அதாவது இதை காசு கொடுத்து வாங்குறதும் கொரியருக்கு ஸ்பெண்ட் பண்றதும் டைம் ஸ்பெண்ட் பண்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. மனசு, அந்த மனசுன்னு வருது பாருங்க, அதுக்கு பெரிய மக்களுக்கு அது தெரிய வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். அதெல்லாம் சின்ன வயசு நினைவுகள், வேண்டாம் வேண்டாம். வரலாறு, வரலாறு மிக முக்கியமான அமைச்சரே. இது வந்து பாத்தீங்கன்னா ஹேர் ஸ்ட்ரைட்னர். ஆனா நான் ஹேர் ஸ்ட்ரைட்னர்லாம் பண்ண மாட்டேன். அது பதிலா சாரி ஸ்ட்ரைட்னிங்க்கு நான் யூஸ் பண்ணிட்டேன். அதாவது இது அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணாலே போதுமே. என்னோட உனக்கு மட்டும் ஜூம் பண்ணிருக்காங்க. ஜூம் ஜூம்
அப்ப ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ இல்ல மொத்தமா வாங்கி வந்துட்டீங்க அப்புறம் இந்த பேக்ல என்ன இருக்கு அப்படினா இது எனக்கு தெரியாது பாப்பா யாருக்குமே தெரியாது இப்படி ஒரு பேக் இருக்கு என்னடா உள்ள நகை தான் இருக்கும் சி என்ன குட்டி இது வந்து பாத்தீங்கன்னா குங்குமம் மஞ்சள் ஓகே ஃபுல்லா பாருங்க மஞ்சள் குங்குமம் புடிச்சோமா வீட்டுக்கு வரவங்களுக்கு வந்து யார் வந்தாலுமே ஒரு ப்ளௌஸ் பிட் மஞ்சள் குங்குமம் இதுல ஒரு தாலி மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி வளையல் இந்த மாதிரி பாக்கு சோ இந்த மாதிரி மஞ்சள் சோ இந்த பேக் ஃபுல்லா இந்த மாதிரி நான் போட்டு வச்சிருப்பேன் யார் வீட்டுக்கு லேடிஸ் வந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ளௌஸ் பிட் மஞ்சள் குங்குமம் ஒரு தாலி கயிறு இது வந்து அம்மா வீட்லயும் சரி எங்க மாமியார் வீட்லயும் சரி இத ஃபாலோ பண்ணுவாங்க குங்குமம் கொடுத்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்னு கொடுத்து அனுப்புவாங்க அதாவது சொல்லிட்டு வந்தாங்கன்னா வேற gift ஆமா சொல்லாம அதாவது சொல்லிட்டு வந்தா Dress எடுத்து கொடுப்பேன் சொல்லாம வந்துட்டாங்க இல்ல நார்மலா இங்க அபுதாபில வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து அவ்வளவு சீக்கிரமா வந்து நம்மள வந்து டிஸ்டர்ப பண்ண மாட்டாங்க ஆமா வரதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க நாங்க இன்னைக்கு வரட்டுமா நீங்க ஃப்ரீயா நான் ஃப்ரீயா நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தான் வருவாங்க அதனால நாங்க வெல் ப்ரிப்பரா இருப்போம் சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாச்சும் அக்கேஷனா வேற வேலையா வருவாங்க சரி டைம் கிடைச்சா நம்ம மீட் பண்ணலாம் சொல்லிட்டு வருவாங்க அவங்கள மாதிரி வரவங்களுக்கு கொடுக்கறது தான் இது ஸோ எப்பவுமே என்கிட்ட ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் நான் அட்லீஸ்ட் குறைய குறைய வாங்கி வச்சுக்கிட்டே இருப்பேன் இதெல்லாம் நான் ஊர்ல இருந்து வரும்போதே நான் வாங்கிட்டு வந்துடுவேன் மேக்ஸிமம் இதை எப்பவுமே வெகேஷன் இயர்லி ஒன்ஸ் டம்ப் பண்ணி கொண்டு வந்துடுவேன் அதுக்கப்புறம் என்னம்மா எங்க இருந்தோ ஐட்டம் எல்லாம் எடுக்கிறீங்க இல்ல இல்ல என்ன என்ன ஐட்டங்களு பாருங்க இது ஒரு பேக் பாருங்க அது ஒரு பேக் 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 தான் அந்த பேக் இதெல்லாம் வந்து உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் டீ நகர்ல நீங்க பார்க்காத ஐட்டம் ஒண்ணும் கிடையாது இந்த மாதிரி பேக்ஸ்க்குள்ள வந்துட்டு இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம் நம்ம வளையல் இதுக்குள்ளயும் வளையல் இருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டு வச்சிருப்பேன் நானும் ஒரு முறை பாத்துக்கிறேன் இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் இல்ல இல்ல ஒரு பழைய படத்துல கூட சொல்லுவாங்க நான் கடைசியா அந்த வாழ்ந்த வீட்டை ஒரு ஏழு வாட்டி கொடுத்து பாத்துக்கிறேன்ப்பா சோ இதுல கொஞ்சம் ஜுவல்லரிஸ் வச்சிருக்கேன் ஓகே இந்த மாதிரி பேக் வாங்கி வைக்கிறது வந்து நல்ல ஒரு யூஸ் நீங்க எங்கனா கல்யாணத்துக்கு போறீங்க இல்ல बर्थडे பார்ட்டிக்கு எல்லாம் போறீங்க பட் இங்க இருந்து நான் ரெடி ஆகல அங்க போய் ரெடி ஆவறீங்க ஒரே பேக்ல எல்லாத்தையும் பேக் பண்ணி கொண்டு போய் எடுத்துட்டு போயிடலாம் அதுக்காக இது சோ ரெண்டு பேக் வச்சிருக்கேன் உண்டியல் இது வந்து தயிர் டப்பா தயிர் டப்பா கூட நான் விட மாட்டேன் அந்த தயிர் டப்பாக்குள்ள என்னோட கிளிப்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் அப்படி 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 இதெல்லாம் ஹேர் கிளிப்ஸ் சிரப் இதெல்லாம் போட்டு வச்சிருக்கேன் அஸ்வின் இன்னொரு டப்பா இருக்கு இன்னொரு டப்பாவா சரி ஜூமிங் ரெடியா இருக்கறேன் அந்த 11 லட்சம் ஓட்ட 11 செகண்ட்ல முடிச்சிட்டேன் இது வந்து வலையில எல்லாம் இதல போட்டு வச்சிருக்கேன் பேசாம நம்ம அடுத்து வலையலுக்கு நீ ஒரு vlog போடணும்னு நினைக்கிறேன் வாணா குட்டி யா கேங்களா இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் இதுக்குள்ள வச்சிருக்கேன் அடுத்து அந்த டப்பா இந்த டப்பால உன்னோட வாட்ச் தான் இருக்கு ஏன் வாட்ச் நவ ஓகேல் சோ இதுக்குள்ள வந்துட்டு as usual ஜவுரி முடி வச்சிருக்கேன் ஒரு சைடு உடைய திங்ஸ் முடிஞ்சது முடிஞ்சது அடுத்து இந்த பக்கம் ஒரு ஸ்லைடிங் டோர் இருக்கு இதுதான் உங்க அக்கா கிட்ட செக்ஷன் நினைக்கிறேன் அப்படியே ஆமா இந்த ஸ்லைடிங் டோர்ல பாத்தீங்கன்னா மேல யோ இதெல்லாம் வந்து போன் வாங்குறது குடுக்குற டப்பா அதையும் பிட்டு வைக்கிறது இல்ல இதுல வெறும் பாருங்க பொட்டு தான் வச்சிருக்கேன் ஸ்டிக்கர் பொட்டு அது என்ன போன் மாடல் மூக்கு மேல மூக்குல ஒரு எலுமிச்சப்பழம் ஆரஞ்சு 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 நான் வீடியோ எடுத்து காட்டவா ஓகே நம்புறேன்
பாத்தியா டாடியோட போட்டோ அங்கங்க வச்சிருக்கேன். எங்க தலைவர் முகம் எங்க பிராண்ட். எங்க பர்றா இன்னொரு போட்டோ கூட வச்சிருக்கேன், டாடி போட்டோ அங்கங்க எடுத்து வச்சுப்பேன்டா. இதெல்லாம் வந்து ஊர்ல இருந்து வரும்போதே ஸ்டிக்கர் போட்டு வாங்கி வந்துருவேங்க, ஆல் சைஸ்ல வாங்கி வந்து உள்ள டம்ப். ஸ்டிக்கர் போட்டா இல்ல ஸ்டிக்கர் போட்டா? ஸ்டிக்கர் போட்டு. அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா தலைக்கு தலைவலி வந்தா அப்ளை பண்ற தலைவலி தைலம் இது. இது பேரு ஹென்னா ஆயில்னு சொல்லுவாங்க. இந்த ஜண்டு பாம், அயோடெக்ஸ், மிக்ஸ் இதெல்லாம் அப்ளை பண்றதே கிடையாது. அருகம்பல் தைலம் ஒண்ணு, அடுத்தது துர்வாதி தைலம். இது வந்து மூலிகை கடையில கிடைக்கும். இது எப்ப போனாலும் எங்க அப்பா தான் வாங்கி கொடுப்பாரு ரெண்டுமே. இது வந்து எங்க மாமனாரோட வேலை, ரெண்டு வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. ஒன்னு வந்து துர்வாதி தைலம், இன்னொன்னு அருகம்புல் தைலம். இந்த அருகம்புல் தைலம் வந்து எதுக்கு அப்படின்னா பூச்சி கடிச்சா, எந்த பூச்சி கடிச்சாலும் என்ன ஒரு தடிப்பா வீங்கி போயிடுச்சு, இது அப்ளை பண்ண ஒரே முறை தான் அப்ளை பண்ணுவோம், அவ்வளவுதான் சரியாயிடும், உடனே சரியா போயிடும். அவ்வளவு பவர் இருக்கு இதுக்கு. முக்கியமா வந்து ஸ்கூல்ல பிள்ளைங்க ஒருத்தர் ஒருத்தர் கடிச்சிருவாங்க தெரியுமா, அப்பெல்லாம் வந்து இத அப்ளை பண்ணுங்க. நான் ஏன் இதை இப்படி சொல்றேன்னா, என் பையனே மூணு வாட்டி கடி வாங்கி வந்திருக்கான் வீட்டுக்கு. அப்ப என் மாமனாரு இத வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இங்கெல்லாம் அந்த மாதிரி கடிச்சு வச்சது ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போனீங்கன்னா கேஸா போயிடும். அவன் வந்து மூணு வாட்டி கடிச்சாங்க, ரெண்டு வாட்டி விட்டுட்டாங்க, மூணாவது வாட்டி முடியாதுன்னுட்டாங்க. சோ இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டோம். சோ அதுதான் இது பப்ளிக் பப்ளிக். இது வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் பெயின், சுளுக்கு. நம்ம அதிகமா வந்து நின்றுட்டே சமைக்கும் போது இடுப்பு வலி வரும் இல்லையா லேடிஸ்க்கு. ஸோ இதை வந்து பின்னாடி முதுகில் அப்ளை பண்ணிட்டு படுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக கேட்கும். அதுக்காக இந்த தைலம், இதுவும் மூலிகை ஷாப்ல தான் நான் வாங்கிட்டு வந்தேன். யோசிக்காதீங்க, இந்த மாதிரியான தைலம் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. உங்களுக்கு இன்னும் ரெண்டு நிமிஷம் டைம் இருக்கு, அதுக்குள்ள 112233 5599K என்ற எண்ணுக்கு மிஸ் கால் கொடுங்க. நீலகிரி தைலம் இது எல்லாம் இதுதாங்க. ஒரு ரெண்டு ரெண்டு பாட்டில் வச்சிருக்கேன். வேற வேற ஒண்ணு ஸ்பெஷல் ஒண்ணும் கிடையாது. அதுக்கு அப்புறம் என்ன பாருங்க, நீங்க நாங்க இங்க இருக்கிறதுனால நினைச்சது வந்து உடனே எங்களுக்கு கிடைக்காது. ஒரு எமர்ஜென்சி ஒரு அர்ஜென்சி அப்படின்னா வந்து எல்லாத்துக்கும் நம்மளால டாக்டர்கிட்ட ஓட முடியாது. டாக்டர்கிட்ட போறது வந்து நாட் அவ்வளவு அட்வைசபிள். மேக்ஸிமம் டாக்டர் கிட்ட எல்லாம் போகாதீங்க, மெடிசன்ஸ் எல்லாம் சாப்பிடாதீங்க. இது வந்து தூர்வாதி தைலம். தூர்வாதி தைலம் இது வந்து காய்கறி அதேதான். இதுவும் இது எதுக்கு இந்த மாதிரி நான் ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி வச்சிருக்கேன்னா, இவர் எங்கன்னா ஜெர்மன் கிளம்புறேன்னு அப்பெல்லாம் பேக் பண்ணும் போது உடனே பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எப்பவுமே ஒண்ணு பேக்கிங்ல ரெடியா வச்சிருப்பேன். பேஸ்ட் பிரஷ் அந்த ஐட்டம் எல்லாம் ஒரு செட்டு ரெடியா வச்சிருப்பேன். போறேன்னா படக்குன்னு எடுத்து போய் பெடியில போட்டு. இல்ல என்னுடைய ப்ரொஃபஷன் அந்த மாதிரி ப்ரொஃபஷன், திடீர்னு ஒரு ரெக்யர்மெண்ட் வரும், நாளைக்கே கிளம்பணும், ஜெர்மன் போகணும், ஸ்காட்லாண்ட் போகணும் அப்படின்ருவாங்க. நான் வந்து இவங்ககிட்ட சொன்னோன்னா ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க, டக்குன்னு ஏதாச்சும் பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எய்ட் ஐட்டம்ஸ், காட்டன் அடிப்பட்டா அதுக்காக இங்கே வச்சிருக்கேன். ஸோ இதுதான் மேலே இந்த ஷெல்ஃபில். ஆஸ் யூஷுவல் இதெல்லாம் ஜிமிக்கி கம்பல். இதெல்லாம் வேற ஜிமிக்கி கம்பல். இதெல்லாம் வேற ஜிமிக்கி கம்பல். அதாவது இந்த ஜிமிக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி ஜிமிக்கி எல்லாம் ஏன் வாங்குறேன் அப்படின்னா, ஏன் வாங்கினேன் அப்படின்னா, இதெல்லாம் நான் செய்யறேன் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க வந்து காசா வாங்கிக்க விருப்பப்பட மாட்டாங்க. அதனால சரி இந்த மாதிரி ஹேர் பின்ஸ் எல்லாம் இப்படி போட்டு வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் வந்து சும்மா கப்ஸ், அதை நான் அப்படி பென் ஸ்டாண்டா மாத்திப்பேன்.
அப்புறம் பட்ஸ் வச்சிருக்கேன், ரேசர்ஸ் வச்சிருக்கேன், இங்க ஒரு உண்டியல் இருக்கும். உண்டியா? அதுக்கு அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஃபோன் ஹேர் பேண்ட்ஸ். ஆமா, ரப்பர் பேண்ட் ஹேர் பேண்ட்ஸ் எல்லாம் இதுக்குள்ள போட்டு வச்சிருப்பேன். அப்புறம் இதுக்குள்ள எல்லாம் போட்டு வச்சிருப்பேன். இதுக்குள்ள எல்லாம் வந்து கேட்ச் கிளிப்ஸ், கேட்ச் கிளிப்ஸ் எல்லாம் எங்க தூக்கி போட்ட அதுவே பிடிக்குமா? இந்த மாதிரி இதுக்குள்ள வச்சிருப்பேன். அப்புறம் இதுக்குள்ள மறுபடியும் கிளிப்ஸ் இருக்கும், ஹேர் கிளிப்ஸ். பேசாம ஒரு வளையல் வளாகம், ஒரு ஹேண்ட் கிளிப் வளாகம் நம்ம வைப்போம். பனானா கிளிப்ஸ் எல்லாம் இதுக்குள்ள போட்டு வச்சிருப்பேன். அஸ்வேத் ஓடா, ஆண்டவன் பார்த்துப்பாங்களா? முடிஞ்சது. இப்போ அஸ்வின் ஜூம் வரணும். அந்த முக்கியமான ஐட்டத்தை நான் காமிச்சே ஆகணும். ஜூம் 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 ஜூம். 3, 2, 1 ஓபன். வெரி இம்பார்ட்டன்ட்டான ஐட்டம். வெல்ல எடுக்கிறேன். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், கொஞ்சம் ரைட்டு வாங்க. அந்த கூடைய கொஞ்சம் மேல தூக்குங்க. அந்த டிவில என்னம்மா மறுபடியும் டாடி போட்டோ தெரியுது? ஏய், நான் தான் அங்கங்க வச்சிருப்பேன் சொன்னல்ல. சிறப்பு. அடுத்து பாருங்க, இது வந்து ஒரு ஐகியால வாங்குற ஒரு பாக்ஸ் தான். இது இந்த மாதிரி பார்ட்டிஷன் பாக்ஸ் இருக்கும். இதுல வந்து பவுடர் அடிக்கிற பஃப், அப்புறம் சாந்து. எப்பவுமே வந்து எல்லா இடத்துலயும் ஒரு சிசர் வச்சிருப்பேன். சாந்து போட்டு ஒரு சந்தனம் போட்டு எடுத்து. அப்படி இல்ல, அப்படி இல்ல, அப்படி இல்ல. ஓலே உள்ளே ஆ உள்ளே காரியே, ஆ சாந்து போட்டு, ஓ சந்தன போட்டு. இது எப்போதும் போல மை அந்த இது இங்க வைப்பேன். அப்புறம் நான் சொல்றேன் இல்லையா, லெபலோ பேபி லிப்ஸ், இதெல்லாம் வந்து இங்க வச்சிருவேன். ஸோ தொடர்ந்து தேவையானதெல்லாம் பத்திரப்படுத்தி அந்த போட்டோ, பாஸ்போர்ட்டுக்காக எடுத்த போட்டோ, ஃபர்ஸ்ட் எடுத்த போட்டோ, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அஸ்வின் பாப்பா இதுதான் எடுத்த போட்டோ. நல்ல க்ளோஸ் அப் காட்டுங்க. சிறப்பு. ஓகே ஓகே फ्रेंड्स, லாஸ்ட் டைம் வந்து மேக்கப் வீடியோ போட்டு இருந்தாங்க எங்க ஹோம் மினிஸ்டர். அடுத்து ஃபைனான்ஸ் மினிஸ்டரோட மேக்கப் பண்ணீங்க, கூடிய சீக்கிரம் பாப்பீர்கள். சோ இப்போ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த எங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் இல்ல, மேடம் ட்ரெஸ்ஸிங் டேபிள், நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேல எந்த வித வந்து ஆர்டிபிஷியலான மேக்கப் ஐட்டம்ஸ் ஒண்ணுமே கிடையாது. மேக்ஸிமம் ஆயில், எண்ணெய், 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 அது மட்டும் தான். என்ன வேணும்? என்ன வேணும்? என்னதான் வேணும்? என்ன வேணும்? சோ அவ்ளோதாங்க, இதுக்குள்ள இருக்கிற சீக்ரெட் வேற ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு இவரும் வந்து ஃபுல் சீக்ரெட்ட பாத்துட்டாரு. ஆமா ஆமா, ஏதோ உங்களுடைய இன்ட்ரஸ்டால வந்து எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஃபேஸ் அப்ளை பண்ற மஞ்சள் பொடியும் இந்த ஆயில் ரெண்டுதுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுட்டு நான் அத ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு வீடியோவா நான் அடுத்து அப்லோட் பண்றேன். அப்புறம் இன்னொன்னு, சாரி வீடியோ கேட்டிருக்கீங்க, அதையும் நான் கூடிய சீக்கிரத்துல வந்துட்டு அப்லோட் பண்றேன். ரமணி, ஒரு புடவை கட்டணும்னாலும் 365 நாளுக்கு மேல ஆகுமே. நான் வைஃப் எல்லாம் இல்லடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளுடைய ரிக்வயர்மெண்ட் இது ட்ரெஸ்ஸிங் டேபிள் கலெக்ஷன்ஸ் பார்த்து கொஞ்சம் டைம் ஆகுதுங்க, வேற ஒண்ணு அதனால வந்து பார்த்தாச்சு. அடுத்தது உங்க ரிக்வயர்மெண்ட் என்னன்னு சொல்லுங்க, செஞ்சிடுவோம். மோஸ்ட் ஆஃப் த ரிக்வயர்மெண்ட் என்னன்னா, சாரி கலெக்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க இல்லைங்களா, அதையும் இன்னொரு நாள் நாங்க பண்றோம். டோன்ட் வரி, ஒன்னும் முடி மறைக்கிறதுலாம் ஒண்ணுமே கிடையாது. டோன்ட் வரி, பீ ஹாப்பி. அதனால நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அதை நாங்க செய்யறோம். ஸோ அடுத்த வீடியோ வந்து ஒரு அவுட்டோர் வீடியோ ஒன்றும் எடுத்து வச்சிருக்கோம், அப்லோட் பண்றோம், பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் அதுல எந்த வேலையும் செய்யவில்லை, இனிமே தான் செய்யணும். தம்பிக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் பிஸியா இருக்காரு. இதுதான் லீவு, அவனுக்கு லீவு. எனக்கு லீவ் கிடையாது. வாய்ப்பு இல்ல ராஜா.
வாய்ப்பு கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெஸ்ஸிங் டேபிளோட கலெக்ஷன்ஸ் எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்றத பார்த்தீங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத எடுத்துங்க. ஆமாம், அடுத்து நாங்கள் ஓ எங்களுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டரோட மேக்கப் வீடியோ உங்களுக்கு காட்டுறோம். ஃபைனான்ஸ் மினிஸ்டரா? ஓ இல்ல இல்ல, நல்லா பவுடர் நல்லா போட்டு அந்த பின்னாடி நீ பேர் இருக்கால இங்கே அந்த சாங் போட்டு நல்லா மேக்கப் போட்டு இந்த எடுத்து விட்டுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹாப்பி, அதனால் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் செய்கிறோம். ஓகே ஓகேங்களா? ஸோ ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. ஓகே, பை பை. இன்னைக்கு உங்கள் டாட்டாவை சொல்லவே இல்லையே. டாட்டா.